கருணாநிதிக்கு கடலுக்குள் பேனா சிலை வைக்கும் விவகாரத்தில் பேசி சிக்கிய சுகாதாரத்துறை அமைச்சர். கருணாநிதி நினைவிடத்தின் பின்பகுதியில் கடலுக்குள் 42 மீட்டர் உயரத்தில் ரூபாய் 80 கோடி செலவில் பேனா வடிவ நினைவு சின்னம் அமைக்க தமிழக கடலோர மண்டல ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு சமூக வலைதளங்களிலும் அமைப்பு ரீதியாகவும் பலர் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவாக கடலில் பேனா வடிவ சிலை அமைப்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று, இது ஒன்றும் புதிதல்ல என அமைச்சர் ஏவா வேலு சமீபத்தில் கூறினார். ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேனா வடிவில் சிலை அமைப்பது தொடர்பாக அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை, வெறும் பத்திரிகைகளில் வந்த செய்தி மட்டுமே என கடந்த வாரம் பேசியிருந்தார். தற்பொழுது கடலுக்கு நடுவில் அமையவுள்ள கருணாநிதி பேனா நினைவு சின்னத்திற்கு அனுமதி வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசின் பொதுப்பணித்துறை கடிதம் எழுதியுள்ளது. பேனா சிலை வைக்கும் விவகாரத்தில் மா சுப்பிரமணியன் ஒரு கடைந்தெடுத்த பொய்யை மக்களை ஏமாற்றும் நோக்கில் பேசியுள்ளார் என்பது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது.